ரெடி ஆ கெட்டிங் ரியா வா ஆ எல்லாம் கண்ணாடி போட்டு சுத்துங்க வா சூப்பர் எங்க மாமியார் பாருங்க மட்ட மதியானத்துல தோசை கால்ல பொங்கல் சாப்பிட்டதுனால இவர் நூடுல்ஸ் எல்லாம் பிரேக்ஃபாஸ்டுக்கு சாப்பிட்றதா சாப்பிட்றேன் நான் வந்து பரோட்டா இவங்க ஐஸ்கிரீம் அவங்க வந்து ஐஸ்கிரீம் தான் எப்பொழுதும் ஐஸ்கிரீம் பேபி என்னம்மா எவ்வளோ அழகா இருக்கு பாரு எவ்வளோ இவ்வளோ பெரிய யானையா ராஜமா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு so cute ரைட் எனக்கு கொஞ்சம் பின்னாடி போ பின்னாடி இருந்துச்சு லெஃப்டில் ஆ இன்னும் கொஞ்சம் Hi guys, welcome back to my channel. So, இன்னைக்கு பா யார் பா அந்த ஹீரோ? என்னடா இவ்ளோ வெள்ளையா இருக்கு? ஏய், பேர் சொல்றடா இப்பதான். ஒரு மணிக்கு எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியல பட் இன்னைக்கு வந்து ஏன்னா ரொம்ப நாளா பாப்பாவை வந்து வெளில கூட்டு போறோம்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தது சோ அதனால பாப்பா ட்ரெஸ் நல்லா இருக்கா ரியா ஷோ யுவர் ட்ரெஸ் நல்லா இருக்கா ரியா பாப்பா எங்க பேண்ட் எங்க பாப்பா பேண்ட் எங்க கிளிப் எங்க பேசுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் गाइस ஹலோ गाइस எப்படி சொல்லுமா என்ன வேணும் நான் கிளம்பிட்டேன்ல ஓ அது கிளம்பினாலே அந்த அம்மா வெளியில போய் ஆயிடணும் அதாவது கிளம்பி முடிச்சோனே கிளம்பிடணும் கலையில பேண்ட் போட்டிருந்தேன் எங்க போச்சு எல்லாத்தையும் தூக்கி போடுறது மக்களே இந்த ஒரு கிளிப் பேண்ட் எதையும் வைக்கிறதுல ஸோ இப்போ போய் நம்ம பாப்பாவை கூப்பிட்டு போறோம்னா வழக்கமா என்ன பண்ணுவோம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் நம்ம பேக்ல பேக் பேக் எடுத்து பாப்பாக்கு தேவையான பால் பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கலாம் வாங்க 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 ரியா பாப்பா வாட்ச் அப்பா மட்டும் மேக்கப் பண்ணிட்டாரு கிளிப் இது போட்டுக்கோங்க பேண்டு நல்லா இருக்கு கியூட்டா இருக்கே சூப்பர் என்னங்க கிளாஸ் அப்பா மட்டும் போட்டுக்கிட்டாரு நீங்க போடல போடுமா ஓபன் பண்ணி போடுறா தங்கம் ஆமாம் யார் இந்த ரவுடி பேபி ஹலோ ரியா ரெடியா கெட்டிங் ரியா வா எல்லாம் கண்ணாடி போட்டு சுத்துங்க சூப்பர் கிளம்பலாமா பேக் ரெடி ஆயிடுச்சு ஆமால ஸ்டோலர் எடுங்க ஐயோ என்னப்பா கியூட்டா இருக்காங்கப்பா யாருப்பா இந்த கியூட் பாப்பா ஒரு அழகான ஸ்டோலர் ஸோ ஆமாம் ஸ்டோலரை எடுத்துகிட்டு வாங்க அது இல்லாமல் கஷ்டம் எங்கே கூப்பிட்டு போக போகிறீங்க எங்கே போவோமோ அங்கே தான் எங்கே போவோமோ அங்கே எல்லாம் ஒரே கலரில் அமைஞ்சிருக்கு ஸ்டோலரு பேகு எல்லாம் ஏன்னா ரியாக்கு பர்பிள் பிடிக்கும் அதனால தான் ஆ அதில் தூக்கி வையின்றா ஆ என் யாருதுமா அது யாருது இந்த ஸ்டோலர் யாருது யாருது ஸ்டோலரு ஆ பாருங்க ஸ்டோலர் எடு போலாம் அப்படின்றாங்க அங்க பாருங்க இது இல்லாட்டி வரமாட்டாங்க அந்த அம்மா ஃபேவரட் ஸ்டோலர் அது பைனலா ஏறி உட்கார்ந்தாச்சு நாங்க வெளியில கிளம்புறோம் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது லவ் லேப்போட ஆல்ஃபா பேபி ஸ்டோலர் ஸோ இந்த ஸ்டோலர் ரொம்ப ரொம்ப ட்ராவல் கம்ஃபர்டபுள் ஈஸியாக நம்ம லாக் பண்ணியும் வச்சிடலாம் அண்ட் ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணலாம் இதுக்கு கீழே அண்ட் அதே மாதிரி வந்து 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் இருக்குது ஸோ இதில் வந்து 3 பொசிஷனில் வச்சுக்கலாம் சிட்டிங் ஸ்லைடிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஸோ இப்போ பாப்பா தூங்கிட்டால் கூட நம்ம ஸ்லீப்பிங் பொசிஷனில் வச்சு தள்ளிட்டு போகலாம் அண்ட் மானிட்டரும் பண்ணிக்கலாம் இதில் வந்து பேக்கெட்ஸும் இருக்குது ஸோ ஈஸியாக வந்து ஸ்டோரும் பண்ணிக்கலாம் இதில் எக்ஸ்டெண்டபிள் கெனஃபே இருக்குது ஸோ ஈஸியாக வந்து இதுலேயும் நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம்
ரிவர்சபிள் ஹேண்டில் பார் இருக்குது, நம்ம பார்த்துட்டே வந்து பாப்பாவை தள்ளிட்டு போகலாம். அண்ட் விரிஸ் பிராண்ட் இருக்குது. அதே மாதிரி இதோட வீல் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும். பேஸ் வீல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாக்கும் நம்ம பண்ணாலும் நகரவே நகராது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் லாக் இருக்குது. அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட்டும் இருக்குது. பாப்பா பிடிச்சிக்கிறதுக்கு வந்து டீடச்சபிள் ஃப்ரண்ட் பம்பர் இருக்குது. இப்போ இந்த அம்மாவுக்கு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவாவும் அப்பாவும் சேர்ந்து. ஸோ நம்ம ஸ்டோலர் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக நம்ம லாக் பண்ணிக்கலாம். இங்கே கூட மாட்டிக்கலாம், ஏதாவது வேணும்னா அப்படியே மாட்டி வச்சிடலாம். ஸோ இதில் ஷாக் அப்சர்வேஷன் இருக்கிறதுனால பம்ப் ஆகவே ஆகாது அண்ட் கம்ஃபர்டபுள் சீட். ஸோ கைஸ், உங்களுக்கும் லவ் லேப்போட இந்த ஆல்ஃபா ஸ்டோலர் வேணும்னா lovelap.com அண்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபை பண்ணுங்கள். பெஸ்ட்டாக இருக்குது. ஐசேஜ் டீம் வா, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கீழே போய் பார்க்கலாமா? சாப்பிட்டுக்கலாமா? ஆ, சாப்பிட்றலாமா? ஓகே, கம். ரொம்ப நாள் கழிச்சு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி வந்தோடனே நாங்கள் வந்து ஃபுட் கோர்ட் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டைம் வேறு ஆகிடுச்சா, ஸோ அதனால சாப்பிட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எப்படி இருக்கேன், நியூ ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருந்தா ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்களா, அன்கல் மாதிரி வச்சுருக்கேன். ரியா ஹாய், ஆக்சுவலி பாவம் இன்னைக்கு வியாழக்கிழமை, வெஜ்ஜு தான். இரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஆக்சுவலி போனா போதுன்னு நானும் வெஜ்ஜு தான் சாப்பிட்றேன். இந்த புள்ள வந்து தூங்கி எரிச்சுட்டு உயிரை வாங்குதுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க பார்க்கலாம். எடுத்து ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிடுவான், வேற எதுவும் சாப்பிட மாட்டான். அதை நொலை பண்ணிட்டு இருக்கான். எங்க மாமியார் பாருங்க, மட்டை மதியானத்துல தோசை, காலைல பொங்கல் சாப்பிட்டதுனால இவர் நூடுல்ஸ் எல்லாம் பிரேக்ஃபாஸ்டுக்கு சாப்பிட்றதா சாப்பிட்றேன். நான் வந்து பரோட்டா, இவங்க ஐஸ்கிரீம். அவங்க வந்து ஐஸ்கிரீம் தான் எப்பொழுதும் ஐஸ்கிரீம் பேபி. என்னம்மா எப்படி இருக்கு? ஓகே தானா? பரோட்டா நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது யானை பற நம்மளே பாக்குற மாதிரியே இருக்கு. வாவ் ரியா, லுக் சோ கியூட் ரைட். பிக் எலிஃபன்ட், எவ்வளவு அழகா இருக்கு பாரு. எவ்வளவு இவ்வளோ பெரிய யானையா ராஜமா இருக்கும், ரொம்ப ரியாலிட்டியா இருக்குல்ல. அப்படியே இதுவும் அழகா இருக்கு. ராஜமா இந்த கிளாஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்ணாடி இல்ல, நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு, அழகா இருக்கு பார்க்க. எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன இருக்கு? இது கொச கொசன் இருக்கு, வேணும். பட் ஏன்னா பிஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு. நெக் பில்லோ யூ வாண்ட்? ஏய் அழகா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஷாப்பில் கொஞ்சம் ஐட்டம் இருந்தது, என்ன தேவையோ அதை வாங்கிட்டு அடுத்த ஷாப் போகிறோம். என்னம்மா? பாய் பாய் பாய். ஆக்சுவலி ரியா பாப்பா வந்து ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் பூல்ன்றா, அதனால ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கோம் அந்த அம்மாவுக்கு. சரி வாடா, கரெக்டாக தான் இருக்கும்.
அடுத்த சைஸ் எடுத்துக்கலாம் பெட்டர். அது இது கரெக்டா இருக்கு, ஐ திங்க் சூப்பரா இருக்கும், உங்களுக்கு பக்காவா இருக்கும். வரியா போலாம். ஸோ ஃபைனலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ டெக்காத்லான் போயிட்டு பண்ணிட்டு இப்போ நாங்கள் தியேட்டருக்கு போகிறோம், படம் பார்க்க போகிறோமே. ரொம்ப வருஷம் கழிச்சு இல்லையோ சுத்தணும்னு கேட்டுச்சா? ஆமாம். உண்மையாவா? ஆமாம், அதே அவரே அழுக. என்னடா அது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் போக ஆசைப்படாது. இப்போ உங்க டாடிக்கே தலை சுத்தம். ஆமா சுத்தம் புடிச்சுக்கோ. இப்போ இன்னைக்கு வந்து பொம்மை எடுக்க முடியுதா பாக்கலாம். இத ட்ரை பண்ணு ராஜுமா, கண்டிப்பா வரும். ட்ரை பண்ணு, ட்ரை நம்ம ஒன்னு பண்ணும்போது அடுத்து வந்து உங்களுக்கு சொல்லலாம் பிரதர். சஜஷன் வரலனா இப்போ என்ன திட்டுவல்ல? நான் ஒன்னு எடுத்து சொன்னா சொல்லுறது லூசா இருக்குடா கிரிப். அதுல உட்டு அந்த யானை தொந்து போடுவேன். உட்டு எடுக்க முடியுமா? அட போடா, எடுமா எடுமா எடுமா, டக்கு டக்குன்னு எடுமா. தனியா என்ன பண்றீங்க? ஏய் இது வரும்டா, இங்க 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 வர, இங்க வர, இங்க பாரு, போக மாட்டேங்குது. இந்த சைடு வா. சொத்தா ரைட், எனக்கு கொஞ்சம் முன்னாடி போ, பின்னாடி இருந்துச்சு லெஃப்டில். ஆ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டேய், அவரை முறைச்சு ரெடி பண்ணுவார். எங்க மாமியாருக்கு கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு பொம்மை பெருசு இல்ல, அதை துணி போட்ட அது விளையாடணும் வந்தா எவ்வளோன்னு பார்த்து கொடு. அதுக்கு ஏதாவது நீ எடுக்கணும் அந்த இதில் இருக்கா மைண்ட் செட்டில். தெரிஞ்சிருச்சு அது புக்குன்னு. ஆக தலைக்கெல்லாம் புக்கு படிக்கிறவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கியா? என்னம்மா புரியுது? ஏமா கொடுத்துருங்க பாப்பா. பிச்சர போற ஆன்டி டப்பர் வேர் ஷாப்க்கு வந்திருக்கோம். இத ஃபிக்ஸ் பண்றது அப்படி சோ ஒரு வழியா ரியாவை சமாளிச்சு இப்ப நாங்க படம் போறோம், படத்துக்குள்ள போறோம். என்ன படம்னா நீங்க எல்லாரும் காரி துப்புவீங்க, எங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே அதுக்காக சொல்றேன். லியோக்கு போறோம். பல வருஷம் பல மாசம் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகி, பட் இப்பதான் நாங்க போய் பார்க்க போறோம். போறோம் கிட்ஸுக்குனே ஒரு ஜோன் இருக்குப்பா, பரவாயில்லையே. பல வருஷம் கழிச்சு படத்துக்கு வரியா? சினிமா தியேட்டருக்கார நாங்க தான் காலியா. இதானே நல்லா படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போறோம். ரியா பாப்பா ஒரு தூக்கம் போட்டு எழுந்துட்டீங்கல்ல, 3 hours ஒரு ஆட்டம் ஆடி தூக்கம் போட்டு எழுந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் குட் நைட் சொல்லிடுங்க, குட் நைட் பாய் சொல்லிடுங்க. குட் நைட் சொல்லுடா, குட் நைட். தூக்கு குழப்பம், தூக்கம் ஷூவா உட்காது ராஜுமா, அது அவங்க அப்பா ஷூவா உட்கறாராம். ஏன் கேட்காம ஷூவா உட்கூடாது? ரொம்ப ஒரு ஒரு கிட்ட இது பண்ற. ஸோ கைஸ், படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை பை.